பிரீத்தி, இப்ப எது கலந்துட்டு இருக்க? கார்த்தி, நான் நினைச்சு கூட பார்க்கல. கார்த்தி, நீ இந்த மாதிரி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பனே. உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு நான் எத்தனை வாட்டி தேங்க்ஸ் சொன்னாலும் இதுக்கு அளவே இல்லை. என்ன பிரீத்தி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? எதுக்கு இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நான் என்ன பண்ண உனக்கு? நீ என்ன பண்ணன்னு உனக்கு வேணா புரியாம இருக்கலாம், எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. அதான் கேக்குறேன், உனக்கு என்ன புரிஞ்சதுன்னு? என்ன, இன்னைக்கு உன் ஆஃபீஸ் கூட்டிட்டு போய் எல்லாரும் முன்னாடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்ட. என்னடி லூசு மாதிரி பேசுற? உன்னை நான் இத்தனை நாளா இன்ட்ரடியூஸ் பண்ணாமது தான் தப்பு பண்ணி வச்சிருந்தேன். இன்னைக்கு எடுத்துட்டு போய் கூட்டிட்டு போய் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா அது ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சா உனக்கு? உனக்கு புரியாது கார்த்தி, அன்னைக்கு நான் பட்ட வேதனையும் என்னுடைய மன கஷ்டமும் நீ இன்னைக்கு அன்னைக்கு என்ன கேவலமா பேசினவ முன்னாடி இட்டுட்டு போய் நிக்க வச்சு இவ என்னுடைய ஒய்ஃப்னு சொன்ன பாரு. நிஜமா நிஜமாவே அந்த ஒரு நிமிஷம் நான் பட்ட ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. சரி சரி, லூசு மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்து. இப்ப நீ அழவே கூடாது. உன்னை நான் அழவைக்காம பாத்துக்கணும்னு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன், இப்ப போய் அழுதுட்டு இருக்க? கார்த்தி, இது அழ இல்ல, ஆனந்த கண்ணீர். ஏதோ ஒண்ணு. ஆனா இப்ப நீ அழுவுறியா இல்லையா? முதல்ல நீ அழைய நிறுத்து, அப்பதான் எனக்கு சந்தோஷம். உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நீ சொன்னா அழை என்ன, என் உயிரையே கூட நிறுத்திடுவேன். என்ன பிரீத்தி எதையோ பேசுறேன்னு லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? இப்ப நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். உனக்கும் எனக்கும் அப்பா அம்மான்னு கூப்பிட ஒரு குழந்தை வரப்போகுது. இப்ப போய் நான் உயிரை நிறுத்திடுவேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க? இனிமே எப்பவுமே அந்த மாதிரி பேசாத பிரீத்தி, அதை என்னால தாங்கவே முடியாது. சரி கார்த்தி, இனிமே அந்த மாதிரியும் பேச மாட்டேன், நான் அழவும் மாட்டேன். சரி சரி, நம்ம ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் பார்லர் போலாமா? என்ன ஐஸ்கிரீம் பார்லருக்கா? வேண்ட கார்த்தி, இப்ப எனக்கு கோல்டு பண்ணுச்சுன்னா அப்புறம் பாப்பாக்கும் கோல்டு பண்ணும். எதுக்கு பிரீத்தி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? யார் சொன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்டு பண்ணனு? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதே, வா போலாம். சரி ஓகே போவோம். எப்படி இந்த சாரி ஓகேவா இல்ல ட்ரெடிஷ்னலா கிராண்டா ரெடி ஆகி வரணுமா? வேண்டாம் வேண்டாம், இந்த புடவை நல்ல இல்ல, நீ வேற புடவை கட்டிக்கிட்டு ரெடி ஆகும். உன் கூட வெளியே வரணும்னா நான் புடவை கட்டியே டயர்ட் ஆயிடுவோம் போல இருக்கே. பரவாயில்ல பரவாயில்ல, சீக்கிரமா போயிட்டு சாரி மாத்திட்டு வந்துட்டு ரெண்டு பேரும் வெளியே போலாம். சரி சரி, போய் மாத்திட்டு வரேன்.